2024 மூன்றாவது மாட்டு சந்தைக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம். மூணாவதா நாலாவதா தெரியல, பார்க்கலாம். நான்காவது மாட்டு சந்தைங்கிறது 2024. ஆனால் நம்ம போனது மூணு மாட்டு சந்தையா என்னன்னு தெரியலையே, அதுதாங்க தெரியல. மற்றபடி வீடியோ இது நான்காவது மாட்டு சந்தை இந்த மாதத்தில், இதுதான் கடைசி ஞாயிற்றுக்கிழமை. நம்ம உள்ளே வந்தோன்னா இந்த கார்னரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணால் அதில் ஒரு வெள்ளை பஸ்ஸு, அதுக்கப்புறமா அதுக்கு பக்கத்தில் கட்டியிருக்கிற கன்று, இது ஓரளவுக்கு ஒரு 6 மாதம் இருக்கலாம். இது இன்னொரு கன்று குட்டி, நான் யூடியூப்பில் அப்லோடு பண்ணுவேன். இது ஆசைப்படுறக்கே ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு மாடு, அதனுடைய இது என்ன பஸ்ஸுன்னு சொல்லுவாங்க, செவலை. இந்த மாடலை கண்டுபிடிச்சிருங்க. இது பல்லு பார்க்குறாங்க. இது நன்றாக வளர்ந்த ஒரு பசுமாடு. பொங்கலுக்கு வர்ணம் பூசின வர்ணம் பார்த்திங்கன்னா என்ன அப்படி இருக்குது, நல்லாயிருக்கு பார்த்தாலே. எனக்கு சுழி இதெல்லாம் தெரில, அது சுழி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அங்கிருத்து சொல்லிகிட்டு இருந்தார். அது ஆடியோவில் ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன், அதை கேளுங்க. இந்த ரெண்டு மாடுகளும் நன்றாக வளர்ந்த நல்ல ஒரு மாடு, பார்த்தாலே நல்லா கம்பீரமாக இருக்குது. செவடப்பஸ் ஒன்று 45,000 ரூபாய்க்கு ஒன்று விலை பேசிகிட்டு இருந்தாங்க, அதை காட்டுறேன். இது செவடக்கண்ணு, பாருங்க எல்லாம் உட்காந்துட்டுருக்காங்க. இந்தளவுக்கு மாடுகளை கொண்டு வந்துட்டு எல்லாம் உட்காந்து வித்துட்டு போகிறாங்க. அந்தளவுக்கு வந்துட்டு நம்ம மாட்டு சந்தையான ரொம்ப பிரபலமான சந்தை. எல்லோரும் வந்து அந்தளவுக்கு உட்காந்து நின்று நிதானமாக வித்துட்டு போகிற அளவுக்கான ஒரு சந்தைங்க பழைய ஒட்டவை மாட்டு சந்தை, மாட்டுத்தாவணி. ஆ
நான் கொஞ்சம் வெளியில் இருக்கிறேங்க. ஆமாம் ஆமாம், எது புரியல? ஓகே ஓகே. எல்லை எப்படின்னு சொல்லுங்க. அதுங்க ஏனு எப்படி ஆகணும் பிடிச்சிருக்கோ. அது மேம்பக்கத்தானே சாப்பிட்டோம். ஜம்மன் இருக்கும்ல எப்படி? பண்டிகை
அதுதான் மூக்கணும் அங்கே இல்லைன்னா மாட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதை பிடிச்சி விற்றோம்னா மூக்கு வலி. அது மண்ணு தின்னு ஓடும். அதனால ஏதாவது ஒன்று சாப்பிடணும் அப்படின்னு இருக்கும். அதுக்கு வீடியோ எடுத்துக்கிறேங்க. நாங்கள் யூடியூப் சேனல் என்ன ஃபோட்டோங்களா? இது நெய்யுங்களா? வெண்ணெயிலேருந்து எடுத்தேன். வாங்க என் பசு மாட்டிலேருந்து பால் எல்லாமே நம்ம நாட்டு மாட்டு சாணமும் கோமூத்திரமும் இருக்குங்க. எல்லா பொருளையும் பால் சாணம் கோமூத்திரம் இது வச்சுதான் என் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. இதில் எந்த விதமான கெமிக்கல்னு இல்லைங்க. வாசனை பொருள் கூட எதுவும் சேர்க்கறது இல்லை. மூலிகையிலேயே வாசனை பொருள் கூட எதுவும் சேர்க்கறது இல்லை. வாசனைக்காக எல்லாம் நம்ம தைலம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு உப்பும் கோமூத்திரம் அது வரட்டி ஓமம்க்கு கணபதி ஓமம் வீட்டு கிரக பிரவேசம் இல்லை வீட்டை சுத்தப்படுத்துறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த வரட்டி. எல்லாமே கொங்கு கோஷாலிருந்து தான் பண்ணுறோம். அது எங்கே இருக்குதுங்க? காடையூர். காடையூர். ஆமாம் 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 அவரோட கோஷாலா. ஓகே ஓகே ஓகே.
சரிங்க. நாட்டு மாட்டு சந்தையை எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் இப்போ கிளம்புறோம், போயிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்லோட் பண்ணிடுவோம். நீங்கள் பார்த்து நாட்டு மாடு சந்தையில் என்னென்ன மாடுகள் வரத்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், பை.